ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா நல்லா பழம் வச்சுருக்குங்க. அதை தான் நம்ம எடுத்து காய வச்சு மிளகா தூள் அரைக்கிறதுக்கு இல்லை சமையலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலான்ட்டு கீழே வந்திருக்கோம். மிளகா தாங்க இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. சிந்து ஸ்வர்ணா, உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய்ங்க. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் சிந்து, பைரவி, ரஞ்சனி, அதுக்கப்புறம் ரேவதி, லோகநாதன், அவங்க உங்கள் பேரை சொல்லி நீங்கள் ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க. ஹாய், உங்களுடைய எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப நன்றிங்க. அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிளகா கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்ல பழமாக இருக்குங்க. ஏற்கனவே கொஞ்சம் காய வச்சு மிளகா தூள் அரைச்சிட்டேங்க. இப்போ வந்து அடுத்த தடவை மிளகா தூள் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. காரம் நல்லா இருக்குங்க. மிளகா என்னவோ சின்ன மிளகா மாதிரி தான் இருக்குது. நல்ல காரமாக இருக்குங்க இந்த மிளகா. ஏன்னா மழை வர்றதுனால ஒரு மாதிரி அழுகுனா மாதிரி ஆயிடுது. அதனால் இப்போ இருக்கிறத வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மிளகா இதில் எல்லாமே பழமாக தாங்க இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து மிளகா தூள் அரைச்சிட்டோங்க காய வச்சு. இப்போ நம்ம எடுத்து காய வச்சு வச்சுக்கிட்டா அது காலியாகிறதுக்குள்ளே இன்னொரு தடவை அரைச்சிக்கலாங்க. இந்த லைன் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னாங்க மிளகா செடி தாங்க இருக்கு. ஃபுல்லுமே மிளகா செடி தான். எல்லா செடியும் பழம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. எல்லா செடியிலையும் பழம் இருக்குங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் நாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் நம்ம கிள்ளிட்டுங்க. அடுத்து நம்ம எல்லா செடியிலையும் கிள்ளிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிச்சுங்கப்பா. கொஞ்சம் தாங்க கிள்ளணும். மழை விட்டதும் மீதியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கீழே போயிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியில் எடுத்து வச்சிட்டோங்க. அடுத்து இங்கே இருக்க செடியில் கிள்ளிட்டு இருக்கேங்க. தூரல் வரவே அந்த செடியில் கிள்ளினதை எடுக்க முடியலைங்க. இப்போ லேசாக தூரல் விட்டுருக்கு, அதுக்குள்ளே கிள்ளிடலாம். இப்போ இந்த செடியிலையும் கிள்ளிக்கலாங்க. எல்லாத்துலேயும் பழம் இருக்குங்க, எல்லாத்துலேயும் கிள்ளிடலாம். பார்த்தீங்கன்னா லேசாக தூரல் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இப்போ இந்த செடியிலையும் கிள்ளிக்கலாங்க. லேசாக தூரல் இருந்துகிட்டே இருக்குங்க, அதனால் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக கிள்ள முடியல. எது ரொம்ப பழமாக இருக்கோ அதை மட்டும் கிள்ளிட்டுருக்குங்க. நமக்கு தாங்க மழை வர்றது கஷ்டமாக இருக்குது. ஆனால் செடிகளுக்கு பாருங்களேன், மழை வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லா செடிகளும். பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. திரும்பவும் இருட்டுது, அதுக்குள்ளே நம்ம கிள்ளிட்டு போயிடலாங்க. இந்த லாஸ்ட் செடிங்க இது இங்கே இருக்குது, இதுலேயும் கிளியலாம். இதில் ஃபுல்லாகவே எல்லாம் ரெட்டாகவே இருக்குது பாருங்கள். இந்த மழையில் எப்படி காய வைக்க போகிறேங்கிறதாங்க பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, மிளகா எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. ஒரு 2 கிலோ மிளகா இருக்குங்க. இப்போ இதை இந்த மழையில் எப்படி காய வச்சு எடுக்க போகிறேன்றதாங்க பெரிய வேலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.